உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அட நீ வராம இருப்பியா? அதுவும் உன்னுடைய காதலனை காப்பாத்த. என்னமா பேசுற? நியாயம் தர்மம் என்னெல்லாம் பேசுன? எல்லாம் அவருக்காகத்தானே, காதலுக்காகத்தானே? போதோ போதோ. உங்க லைனை கிராஸ் பண்ணாதீங்க, இல்லனா என்னன்னு சொல்லுவாங்க? காஸ்டிங் கவுச். அந்த மாதிரிதான் இந்த பொண்ணு பண்ணிருக்கா. டாக்டர் கவுச். அதாவது டாக்டர் ஆகிறதுக்கு பெரிய டாக்டர் சந்தோஷப்படுத்தி இருக்க. அடியே, சிவனோட சக்தி இப்ப நீ எப்படி சிவாவை காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன்டி. ஆனா பேச்சு நல்லத பத்தி சொல்ற, தர்மம் உண்மை அப்படிலாம் சொன்ன, சாமியை பத்தி கூட ஏதோ சொன்ன. இது சிவபெருமானோட நகரம், இங்க தான் கடமையை செய்யறவங்க சொர்க்கத்துக்கே போவாங்க. ஆனா நான் இவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்ததா சொல்றீங்க? ஆனா ஒரு சின்ன விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்ல மறந்துட்டீங்க. நீங்க இங்க வந்தது உங்க காதல் தர்மத்தை காப்பாத்தத்தான். உங்க காதலனை காப்பாத்த வந்திருக்கீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க இன்ஸ்பெக்டர். மரியாதையா? சார் இங்க பாருங்க, இந்த போட்டோவை பாருங்க. எனக்கு இந்த போட்டோல எங்கேயும் மரியாதை இருக்கிற மாதிரி தெரியல. புள்ள தப்ப பண்ணா அப்பா இதையெல்லாம் கேட்டுதான் ஆகணும். அமைதியாரு சிவா, சிவா அமைதியாரு சிவா, சிவா பட்ட பகல்ல அதுவும் ஓபனா? அட என்ன மேடம், நீங்க ரெண்டு பேரும் அடல்ட் தான். அதுவும் இல்லாம டாக்டர் சிவா கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஏதாவது ஹோட்டலுக்கு போயிருக்கலாம்ல? என்ன வெளியே மட்டும் விட்டு பாரு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு தப்பா பேசிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? டாக்டர் சிவா, டாக்டர் சிவா அமைதியா இருங்க. இவர் உங்களை ஏத்தி விடணும்னு நினைக்கிறாரு. இங்க பாருங்க, பிளீஸ் உங்க எல்லைய மீறாதீங்க. உங்க வேலையை மட்டும் செய்யுங்க, சைன் பண்ணி அவரை வெளியே விடுங்க. ஓ, நான் எல்லைய மீறி நடந்துக்கிறேனா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் எல்லைய மீறி நடந்திருக்கீங்களே, இத என்ன சொல்றது? சமூகத்துல இப்படி அசிங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சமூகத்தை அசிங்கமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு அறிவுரை சொல்றீங்க. சரி, நான் ஒன்னு கேட்கட்டுமா? இவர்கிட்ட மட்டும்தான் எல்லைய மீறினியா, இல்ல இன்னும் யாராவது இருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் வார்த்தையை அளந்து பேசு, இல்லனா உன்ன தொலைச்சிருவேன். கதவு திறந்து விடு. என்ன? ஓ காட், இவரே அப்படி பிஹேவ் பண்றாரு.
சிவா அவன் கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கு முன்னாடி நான் நிலைமைய சமாளிச்சாகணும். மந்திரா, சிவாவுக்கு மறுபடியும் அட்டாக் வரப்போகுது. சீக்கிரம் ஏதாவது செய்யணும், இல்லைன்னா எல்லாம் பாழா போயிடும். என்னோட மொத்த பிளானும் நாசமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம வெளியே மீடியாக்காரங்களும் வந்துட்டாங்க. ஒருவேளை சிவாவோட அட்டாக் ரகசியம் வெளிப்பட்டா அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் இமேஜ் மண்ணோட மண்ணா போயிடும். எல்லாரும் தப்பானவங்க, எல்லாருமே தப்பா பேசுறீங்க. நந்து, இது யாருக்கும் தெரியக்கூடாது. சீக்கிரம் சிவாவுடைய மருந்து கொண்டு வர சொல்லு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் போன் பண்ணி கொண்டு வர சொல்றேன். ஹலோ காயத்ரி அக்கா, டாக்டர் சிவாவோட இந்த ரூபத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்க வெளியே போய் யாரும் உள்ள வராம பாத்துக்குங்க, குறிப்பா மீடியாக்காரங்க. என்ன ஆச்சு அத்தை? சிவாக்கு அட்டாக் வந்துருச்சா? அட கடவுளே, சிவாவுக்கு அட்டாக் வந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா எல்லாமே கெட்டு போயிடும், எல்லாம் கெட்டு போயிடும். சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போ. இரு, நானும் அங்க வர. அங்கே நில்லு. அத்தை, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. என் புள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. இப்ப நான் அவனை பார்த்தாகணும், அவன் கூட நான் இருக்கணும். அவனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? நீதானே அவனோட இந்த நிலைமைக்கு நீதானே பொறுப்பு? ஒருவேளை நீ அங்க போனேனா இந்த மருந்து கூட வேலை செய்யாது. ஏண்டா நிக்கிற? சீக்கிரம் மருந்து எடுத்துட்டு போ. சரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.